பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இருந்தா தானே கொடுக்க முடியும். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு கடையில பிஸ்கட்டே இல்லை, அங்க போய் பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க? பிரியமானவர்களே, சம்பூரணமான ஞானம் அவர்தான். ஞானமாகிய அவர், ஞானமாகிய நான் என்று சொல்லி நீதி மொழிகள் அவரை குறித்து பேசுகிறது. அவர் ஞானம், அவரே ஞானம், அவர்தாங்க ஞானம். ஞானம்னா அவர்தான். அவரிடத்துல நிறைவாய் அப்படி காணப்படுகிற ஒரு காரியம். நம்மகிட்ட இருக்கிற குறைவு ஞானம் இல்லாத காரியம் இல்லையா? நமக்கு ஒண்ணும் புரியாது, எதுவுமே ஞாபகம் இருக்காது. படிச்சா நம்ம பிள்ளைகளுக்கு அது மறந்து போயிருது. எத்தனையோ குறைகள் வேதம் சொல்லுகிறது. ஞானத்துல குறை இருக்கா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஞானமாகிய அவர், அவர்கிட்ட தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். எங்க போனாலும், எந்த ஆங்கிலோ இந்தியன் ட்ரைனிங்கா இருந்தாலும் கூட, இன்னும் எத்தனையோ ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு நெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிரியமானவர்களே, மெய் ஞானம் அவர்தான், இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் ஞானம், அவர்கிட்ட தான் கேட்கணும். சில பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க, சிஸ்டர் படிக்கவே மாட்டேங்கிறோம், படிச்சாலும் மனசுல நிக்கல, மறந்து போயிடுறான். உண்மையிலே ஞானமாகி அவரிடத்துல கேட்ட பிறகு, ஜெபித்த பிறகு, பிள்ளைங்க ஆச்சரியமாய் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு மார்க்ஸ் வாங்குறாங்க. ஞானம், அவர்தான் ஞானம். ஞானத்தின் நிறைவாகி அவரிடத்தில் இருந்து ஞானத்தை கேட்கும் போது நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஞானம் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கிற ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில வெற்றி எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு காரியம். அதனாலதான் சாலமோ ஞானமா அதை கேட்டு பெற்றுக் கொண்டார். நாமும் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வோமா? ஞானத்தை எனக்கு தாரும், ஞானமற்றவள் எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு கேட்கும் போது அவர் கொடுப்பார். முடிவெடுக்கிற ஞானம், சம்பாதிக்க ஞானம், சேர்த்து வைக்க ஞானம், கொடுக்கிறதுக்கு ஞானம். பிரியமானவர்களே, எல்லா அடிக்கு அடி உலகத்துல நமக்கு ஞானம் தேவை. ஞானமாகி அவர் இன்னைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்களுக்கு சம்பூரண ஞானத்தை கொடுத்து, நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உங்களுடைய அதிகாரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்படி செய்வார். ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகானாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், ஞானம், ஞானமாகிய என் அருளாதர் இயேசு அப்பா, எங்க வாழ்க்கையில வரும் பொழுது, எங்க வாழ்வை நிரப்பும் பொழுது நாங்க ஞானவான்களாய் மாறிவிடுகிறோம், புத்திசாலிகளாய் மாறி வாழ்க்கையில நாங்க ஜெயம் எடுக்க முடியுமே நாதா. அப்பா, ஞானத்தில் குறைவுள்ள எங்க பிள்ளைகளை நீ தொடும், தொடும், உம்முடைய ஞானத்தால் நிரப்பும், நல்ல ஞாபக சக்திகளை தாரும். அப்பா, பிள்ளைகள் படிக்கிறது அவங்க மனசுல புரியட்டும் ராஜா. ஐயா, குடும்பம் குடும்பமாய் அப்பா காணப்படுகிற பிள்ளைகளை, குடும்பத்தின் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழிய காரி விடுதலையாக்கி, ஞான குறைவில் இருந்து விடுதலையாக்கி, அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடச்சி போட்டு, ஞானமாகிய பொக்கிஷத்தை அவர்கள் மேல் வைத்து, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.